வாழ்வதற்கே வாழ்க்கை, வீழ்ந்து கிடப்பதற்கல்ல. நாம் நினைத்ததை நாம் அடைய செய்ய வேண்டியவை இரண்டு. ஒன்று முயற்சி, மற்றொன்று பயிற்சி. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்வின் கஷ்டங்கள் தான் நமக்கு பல விஷயங்களை தெரியப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் பல வழிகளும் உண்டு. ஹாய் எவ்ரிவன், உங்க எல்லாரையும் இந்த ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறான். இன்னைக்கு நாம பார்க்க போற வித்தியாசமான தலைப்பு அனுபவம் தந்த பாடம். அனுபவங்கள் தாங்க உண்மையிலே பலருக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். என்னதான் நம்ம கத்துக்கிட்டாலும் புக்ஸ்ல இருந்து அதுல இருந்து அனுபவம் தர்ற பாடமே வித்தியாசமானது. நெருப்பு இருக்கும் இடம்தான் சுடும், வெறுப்பு இருக்கும் மனம்தான் கெடும். கோபத்தில் ஒருவரை வென்றுவிட்டோம் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்ட மனம்தான் பெரிது என்று அர்த்தம். நாக்கு ஒரு தீ ஆக்கவும் வல்லது, அழிக்கவும் வல்லது. மிகவும் கவனமாக பயன்படுத்துங்கள். ஒரு சொட்டு ரத்தம் கூட வராமல் ஒருவரை கொல்லும் மிக மிக கூர்மையான ஆயுதம் நாக்கு. பலரின் குறை உங்களுக்கு வருவது மட்டும்தான் ரத்தம் என நினைப்பது. மனிதன் தன் கோபத்தை அடக்கி ஆளும் போது தன் அறிவின் பலனை பெறுகிறான். இன்னைக்கு நம்ம கோபத்தை பத்தின ஒரு அருமையான ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு போடுற எல்லா மோட்டிவேஷனல் நோட்டிபிகேஷனும் வந்துட்டே இருக்கும். ஒரு தந்தை தன்னோட மகனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அவனோட குணாதிசயம் எப்படி அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கோபமாவும் நடந்துக்குவான். அந்த கோபத்தோட பின் விளைவை அவன் எதிர்பார்க்க மாட்டேங்கிறான். அதை அவனுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்காண்டி அவனை கூப்பிட்டு நீ வந்து உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறனால உன்னை முடிய மாட்டேங்குது, அதுக்கு உனக்கு ஒரு சில எளிய வழிமுறைகளை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் தோட்டத்துல ஒரு பெரிய போர்டு ஒன்னு பலகைய ஒண்ணு மாட்டி வச்சிடுறாரு. மாட்டி வச்சுட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கப்பல ஃபுல்லா ஆணி இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சுத்தியல் ஒண்ணு இருக்குது. அவர் சொல்றாரு, இப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்பெல்லாம் இதுல வந்து ஒரு ஆணி எடுத்து அந்த பலகையில நீ அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அதே இடத்துல வந்து பாக்குறாங்க, அந்த போர்டு ஃபுல்லாமே ஆணியா இருக்குது. அவனுக்கு அந்த கோவப்படுறதுங்கிறத விட இதுல ஆணி அடிக்கணுங்கிறது இன்னொரு அதிகப்படியான தலைவலியான வேலையாகி போயிருது. அப்புறம் சொல்றாரு, இப்போ அவன் அந்த ஆணிங்கிறது வந்து கொஞ்சம் வாரத்துக்கு வாரம் படிப்படியா குறையுது. ஒரு வாரம் ஒரு 50 ஆணி இருந்தது, அடுத்த வாரம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சது. கடைசியில அவன் எந்த ஆணியுமே அடிக்கவே இல்லை. அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த இதுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, நீ இப்போ இந்த கண்ட்ரோல் பண்ணி குறைக்க ஆரம்பிக்கணும். நீ என்ன பண்ற, இதுக்கப்புறம் எப்பெல்லாம் கோவப்படலையோ அப்பெல்லாம் இதுல இருந்து ஒரு ஒரு ஆணியா எடுத்துருன்னு சொல்றாரு. அவனும் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே ஒரு ஒரு நாளா கோவத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணி கோவப்படாம கோவப்படாத நாள்ல எல்லாம் போய் ஒரு ஒரு ஆணியா எடுத்துக்கிட்டு இருந்தானா. ஃபைனலா ஒரு வாரம் முடிஞ்சது, அடுத்து 2 வாரம் முடிஞ்சது, அடுத்து 3 வாரம் முடிஞ்சது. ஃபைனலா அந்த இடத்துல ஒரு ஆணியுமே இல்லை. எல்லா அடிச்ச ஆணியும் கோபப்படாம அமைதியா பொறுமையா இருந்து ஒரு ஒரு நாளும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டான். இப்போ அந்த அப்பா அவனை கூப்பிட்டு போறாரு அந்த தோட்டத்துக்கு. போயிட்டு இதுல உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாராம். கோவப்படும் போதெல்லாம் என்ன ஆணி எடுக்க சொல்லி சொன்னீங்க, இப்போ கோவப்படாம இருக்கும் போது அதுல இருக்க ஆணி எல்லாம் எடுக்க சொல்லி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி, இப்ப அந்த பலகையில என்ன தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். பலகையில நான் அடிச்சு ஆணி அடிச்சதோட அந்த ஓட்டைகள் எல்லா ஓட்டைகளுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதுதான் வந்து வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நம்ம வார்த்தையில ஒருத்தரை காயப்படுத்தும் போது அது அந்த ஆணியை விட மிக கூர்மையா அவங்களோட இதயத்தை குத்தி கிளிக்கும். திரும்ப நம்ம அமைதியா போய் சாந்தமா பேசும்போது நம்ம அந்த ஆணி மாதிரி அதை வெளியெடுத்துருவோம், ஆனாலும் அது அந்த இதயத்துல ஒரு வடுவா தான் இருக்கும். இன்னைக்கு பல இடங்கள்ல ஆறாத தழும்புகள்ங்கிறது, பல இடங்கள்ல நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கிறது நம்ம வார்த்தை இன்னும் நம்ம கோபத்துல உபயோகப்படுத்துற வார்த்தைகள் தான். ஸோ வார்த்தைகளை நம்ம கவனமா பயன்படுத்தினாலே பல வழிகள்ல பல நேரங்கள்ல நம்ம சக்சஸ் கிடைக்கும். இப்போ தன்னோட தவற அந்த மகன் உணர்ந்துகிட்டானா. அப்ப தன்னோட தந்தைகிட்ட போய் சொல்லி சொல்றானா, இனிமே நான் கோபத்துல எந்த வார்த்தைகளும் விடமாட்டேன், நான் என்னைய கண்ட்ரோல் பண்ணி அதோட பின் விளைவை நான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. இதுதாங்க வாழ்க்கை. கோபத்துல நம்ம என்னன்னாலும் ஒருத்தரை திட்டி தீத்துடுறோம், இல்ல நம்மளோட கோபத்தை எல்லாம் வேற ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவங்க மேல அந்த இருக்கிற மொத்த கோபத்தையுமே காமிச்சு கொடுத்துடுறோம். ஆனா அதுல கிடைக்கிற பலன் ஆறாத வடு. அதனால பிறருக்கு ஏற்படுற அந்த வலி வேதனைகள்லாம் யாருமே உணர்றது கிடையாது. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் நினைக்கிறது, மற்றவங்களும் மனுஷங்க தான்.
அவங்களுக்கும் உணர்ச்சிகள், அவங்களுக்கும் இதயம் மனம் எல்லாமே இருக்கு. அதனால உங்களோட வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. இன்னும் வாழ்க்கை பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.